தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை அவமதிப்பதாக கூறி புதுச்சேரியில் மனுதர்ம சாஸ்திரம் கொளுத்தும் போராட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் போராட்டம் நடந்த நிலையில் பாஜக மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் மோதிக்கொண்டது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், என்ன நடந்தது? திமுக எம்பி ராசாவின் பேச்சுக்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் இன்று அண்ணா சாலையில் போராட்டத்திற்கு அறிவித்திருந்தார்கள். இதன்படி காமராஜர் சிலை முன்பு அவர்கள் தங்களது போராட்டத்தை நடத்தினார்கள். இதில் ராசாவின் உருவ படம் ஏற்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மது சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு கொழுக்கும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். இதன் காரணமாக போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி மேற்கினர். முடியாத காரணத்தில் அவர்களை கைது செய்து வேனில் ஏற்றினார்கள். அந்த நேரத்தில் அங்கு வந்த இந்து முன்னணியினர் அவர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். இரு தரப்பினரும் கோஷங்களை எழுப்பும் சூழ்நிலையில் அண்ணா சாலையில் பரபரப்பான காட்சி காணப்பட்டது. இவர்கள் வந்து பெரியார் தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் அண்ணா சாலையிலும் இந்து முன்னணி காமராஜர் சாலையிலும் இந்த சந்திப்பில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒருவர் ஒருவர் கோஷங்களை எழுப்பிய நிலையில் திடீரென்று கற்களையும் வீசி தாக்கக் கொண்டனர். இது மட்டுமல்லாமல் அவர்களது காலணிகளையும் வீசி துவங்கினார்கள். இருப்பினும் போலீசார் வந்து அவர்களை சமாதானப்படுத்த போலீசார் குறைந்த அளவில் போலீசார் சமாதானப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக போலீசார் மீதும் கற்கள் வீசப்பட்டன, அவர்களும் தாக்கப்பட்டவர்கள். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்து முன்னணி செயலாளர் முருகையின் மண்டை உடைந்தது. அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். இது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் கண்காணிப்பாளர் வம்சி ரெட்டி, ஆய்வாளர் குமார் உட்பட இரண்டு காவலர்களும் இதில் தாக்கப்பட்டார்கள். இவர்களும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார்கள். இரு தரப்பு இந்து முன்னணி எதிர்பாராத நிலையில் அங்கு வந்ததால் தான் இந்த பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது. இருப்பினும் போலீசார் வந்து தற்பொழுது பிரச்சனையை சமாதானப்படுத்தி இந்து முன்னணி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கைது செய்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட இவர்கள் இந்து முன்னணி சிலரையும் போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள். விஷ்ணு, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் போராட்டம் நடந்த நிலையில் பாஜக மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்டோம். நன்றி இளவமுதன் உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.